வணக்கம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஒருமுறை வேபும் தொலைக்காட்சியினால் ஒளிபரப்பு செய்யப்படுகின்ற இறைவனில் இணையும் இல்லறம் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் மகிழ்ச்சியோடு. குடும்பத்திலே இல்லற வாழ்விலே இறைவனுடைய அனுசரணை பல வழிகளிலே பரிமளிக்கின்றன என்பதை நாங்கள் பார்த்து வருகின்றோம். ஆரோக்கியமான இல்லறம் என்ற கருப்பொருளிலே நாங்கள் தொடர்ந்து இந்த கலந்தாலோசனையை நடத்தி வருகின்றோம். இன்று திருமண வாழ்க்கையில் ஈடுபடுகின்ற கணவன் மனைவி இவர்கள் மத்தியிலே செறிவான அர்த்தமுள்ள திருமண பந்தம், தாம்பத்திய உறவு ஏற்படுவது ஆரோக்கியமான முறையிலே எப்படியாக இடம்பெறலாம் என்பதை குறித்து நாங்கள் கலந்தாலோசனை செய்ய காத்திருக்கின்றோம். மீண்டும் எங்களோடு இணைந்திருக்கின்றார் திருமதி வைத்தியர் திருமதி சிந்தியா ராஜ்குமார் அவர்கள். வணக்கம் திருமதி. வணக்கம் சிந்தியா ராஜ்குமார் அவர்களே, மீண்டும் உங்களுக்கு நன்றியோடு நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். கடந்த ஒரு முறை நாங்கள் கலந்தாலோசனை செய்த போது இந்த திருமணத்திற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கின்ற ஆணும் பெண்ணும் தம்பதியர்களாக இவர்கள் எப்படியாக தங்களை திருமணத்துக்கு ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும், மருத்துவ ரீதியாக அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆலோசனை என்ன என்பதை பற்றி நாங்கள் பார்த்தோம். இன்று திருமணத்திற்குள்ளே ஈடுபடுகின்ற கணவன் மனைவியாக அவர்கள் தாம்பத்தியத்திலே ஈடுபடுகின்ற போது அவர்கள் கவனிக்க வேண்டிய மருத்துவ கருத்துக்கள் என்ன, அவர்கள் எப்படியாக தங்களை திருமணத்துக்குள்ளே மருத்துவ ரீதியாக ஆயத்தப்படுத்தலாம் அல்லது உடல் ரீதியாக ஆரோக்கியமாக ஆயத்தப்படுத்தலாம் என்பதை மருத்துவ ரீதியாக நீங்கள் எப்படியாக அதை பற்றி விளக்கம் கூறவிருக்கின்றீர்கள், அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆலோசனைகள் என்ன? அதாவது வந்து திருமண உறவில் ஈடுபடுகிற கணவன் மனைவிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான அட்வைஸ் திரும்பவும் நான் சொல்கிறதா இருந்தால், அவங்களுடைய உடல் ஆரோக்கியம், அந்த உடல் ஆரோக்கியத்தை தீர்மானிக்கிறதுல அவங்களுடைய போஷணை நடந்த கடந்த முறையும் அதை நான் வலியுறுத்தி இருந்தேன் நிறைய. அதாவது வந்து என்னை பொறுத்தளவில் வந்து ஒரு மனிதனுடைய உடல் ஆரோக்கியத்தை வந்து ஒரு 90% மேலே தீர்மானிக்கிறது அவன் உட்கொள்ளுற உணவு தான். ஸோ கணவன் மனைவி வந்து அந்த போஷணை என்ற விதத்தில் எவ்வளவு வேலைகளாக இருந்தாலும் நேரத்துக்கு உணவு உட்கொள்கிறவர்களாக, அதாவது அது என்று குவான்டிட்டி மட்டும் அல்ல குவாலிட்டியான உணவையும் உட்கொள்கிறவர்களாக இருக்க வேணும். அப்படி அவங்க இருக்கிற நேரம் தான் இந்த திருமண வாழ்வில் ஏற்படுற அத்தனை பொறுப்புகளையும் அவர்கள் தைரியமாக செய்கிறதுக்கு மட்டுமல்ல, சவால்களை எதிர்கொள்றதுக்கு தேவையான ஒரு உடல் ஆரோக்கியத்தையும் அவங்க வந்து பெற்றுக்கொள்கிறாங்க. ஆகவே ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கத்தை பற்றி சொன்னீர்கள். ஏற்கனவே நாங்கள் ஆரோக்கியமான உடற்பயிற்சியையும் பார்த்தோம். அதாவது இந்த சுகாதாரம் என்று பார்க்கின்றோம், அதாவது ஹைஜீன் என்று பார்க்கின்றோம். கணவன் மனைவி தாம்பத்திய உறவிலே இந்த ஹைஜீன் என்ன இடத்தை பெறுகின்றது, அதாவது சுத்தம், உடல் சுத்தம், உடைகள், கணவனுக்கு விருப்பமான முறையிலே மனைவி எப்படியாக தன்னை ப்ரெசன்ட் பண்ணலாம், அதே போல் மனைவிக்கு பிடித்தமான வகையிலே கணவன் எப்படியாக தன்னை ப்ரெசன்ட் பண்ணலாம், இது சம்பந்தமாக நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன சொல்லலாம்? ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு, அதிலும் குறிப்பாக இந்த ஆரோக்கியமான ஒரு இனிமையான இல்லற வாழ்விற்கு வந்து எவ்வாறு நான் வலியுறுத்தியது மாதிரி ஒரு போஷணை, அடுத்தது வந்து உடற்பயிற்சி எவ்வாறு மிக மிக முக்கியமானதோ, அதே மாதிரி இந்த பர்சனல் ஹைஜீன், அதாவது வந்து இந்த தனிப்பட்ட சுத்தம், சுய சுத்தம், இந்த சுய சுகாதாரம்ன்றது வந்து மிக மிக முக்கியமானது. அதை இதுவும் ஒரு மனிதனுடைய அதாவது வந்து உடல் ஆரோக்கியத்தை தீர்மானிக்கிறதுல மிக முக்கிய பங்கு வகிக்குது. குறிப்பாக வந்து கணவன் மனைவி, அதாவது வந்து திருமண உறவுன்றது வந்து அதாவது ஏனைய எல்லா உறவுகளில் இருந்தும் வேறுபட்டதும் மேன்மையானதும், இதில் வந்து கணவன் மனைவிக்கு இடையில் வந்து மிக நெருங்கிய தொடர்பு வந்து ஏற்படுகிறது. அந்த நெருங்கிய தொடர்பை, அதாவது அவங்க தங்களுக்குள்ளே ஏற்படுத்தி கொள்றதுக்கு ஏதுவான சூழ்நிலைகளை வந்து அவங்க வந்து தங்களை சுற்றி கிரியேட் பண்ணுறது, அது வந்து உடல் சார்ந்ததாக இருக்கலாம், உளம் சார்ந்ததாக இருக்கலாம், கிரியேட் பண்ணி கொள்ள வேண்டியது மிக முக்கியம். அதில் ஆக அடிப்படையாக இருக்கிறது வந்து இந்த உடல் சுத்தம் பாது. எப்பயுமே வந்து அதாவது வந்து இது எந்த கணவன் தானே, எந்த மனைவி தானே என்ற ஒரு அலட்சியத்தோடு தன்னுடைய தோட்டத்தில் தான் அணிகிற உடையில் தான் கை கொள்கிற அந்த சுகாதார பழக்க வழக்கங்களில் வந்து ஒரு கணவனோ மனைவியோ ஒருபோதும்
அலட்சியமாக இருந்துவிடக்கூடாது. கூடாது. எப்போதுமே அவர்கள் வந்து சுத்தமானவர்களாக இருக்க வேண்டும். அதாவது குறிப்பாக நெருக்கமான நேரத்தில் வந்து அவர்கள் எப்பொழுதும் ஒரு எப்படி அதாவது வந்து ஒரு ஒரு துர்நாற்றம் இல்லாத ஒரு வாயோடு ப்ரஷ் பண்ணினவங்களாக நல்ல சுத்தமாக குளித்தவர்களாக வந்து கட்டாயமாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அவங்க வந்து அணிகிற ஆடையும் கணவனுக்கு பிடித்த மாதிரி சுத்தமானதாக, அதாவது சுத்தமானதாக ஆரோக்கியமானதாக இருக்க வேண்டும். அதை குறிப்பாக எங்களுடைய பெண்கள் திருமணமாகி ஒரு அம்மா என்ற நிலைக்கு வந்தோடனே தங்களுடைய தோட்டத்தை பற்றி அவர்கள் கவனிக்கிறதே இல்லை. அந்த எண்ணத்துக்கு அந்த ஒரு நைத்தியையே போட்டுக்கொண்டு வந்து அவங்களோட காலத்தையே ஓட்டுவாங்க. அது உண்மையில் வரவேற்கத்தக்க ஒரு விடயம் இல்லை. கட்டாயமாக அவங்க வந்து வீட்டில் இருக்கிற போது கூட ஒரு சுத்தமாக எப்போதுமே ஒரு பளிச்சென்று கணவனுடைய கண்களுக்கு, என்னென்ன அவதான், அதாவது மனைவி தான் கணவனுக்கு என்னது ஒரு ஹீரோயின்னு சொல்கிற மாதிரி எல்லாத்துலேயும் அவதான் அவர் அவருடைய முதல் பார்வையில் ஒரு முக்கியமானவளாக இருக்க போகிறார். அதே மாதிரி கணவன் தான் மனைவியினுடைய பார்வையில் ஒரு முக்கியமான ஒரு பர்சனாக இருக்க போகிறார். ஸோ அவங்க வந்து வெளி தோற்றத்தில் கட்டாயமாக ஆரோக்கியமானவர்களாகவும் தங்களுடைய சுத்தத்தை பேணுகிறவர்களாகவும் நிச்சயமாக. எங்கேயோ ஒரு படித்த ஒரு நினைவு இருக்கின்றது, அதாவது திருமணம் முடித்து எத்தனையோ ஆண்டுகள் ஆனாலும் உங்கள் கணவனோடு நீங்கள் வந்து உறவு கொள்கின்ற போது அது உடலோடு உறவாக இருந்தால் என்ன, அந்நியோன்னிய மன உறவாக இருந்தால் என்ன, உங்களுடைய முதலாவது அனுபவத்தை நினைத்து பாருங்கள். அதனையே ஒரு மீட்கின்ற ஒரு அனுபவமாக, இப்பொழுது திருமணம் முடித்து எங்களுக்கு 10 ஆண்டுகள் ஆகிவிட்டது, 30 ஆண்டுகள் ஆகிவிட்டது, இனியும் என்ன என்ற ஒரு நிலையிலே நாங்கள் அலட்சியப்படுத்தக்கூடாது. நீங்கள் சொன்னது போல் சில நேரத்திலே கணவன்மார் வந்து மனைவியை தேடி வருகின்ற போது ஐயோ ஆளை விட்டால் போதும் என்று ஓடி போகின்ற அளவுக்கு நாங்கள் உடைகளையோ அல்லது எங்களுடைய உடலையோ வைத்து கொள்ளக்கூடாது. அதே போல் மனைவியும் தேடி வருகின்ற போது கணவனும் கூட கொடுக்க வேண்டிய அந்த உடலுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை, ஏனென்றால் நாங்கள் சொல்கின்றோம் ஒரு மனிதனுடைய உடல் வந்து கணவனோ மனைவியோ உடல் வந்து தூயாவியுடைய ஆலயம் என்று. ஆகவே ஆலயத்துக்குள் போகின்ற போது எவ்வளவு கௌரவமாக நாங்கள் போகின்றோமோ அதே போன்று இந்த உடலோடு உடல் இணைகின்ற அந்த இணைப்பிலே கூட ஒரு கௌரவத்தை நாங்கள் செலுத்தி அதனையும் ஒரு ஆராதனையாக நாங்கள் மேற்கொள்கின்றது. ஆன்மீக ரீதியாக நாங்கள் பார்க்கின்ற போது ஆராதனையாக மேற்கொள்வது அது அர்த்தம் பெறுகின்றது. அந்த அழகான ஒரு அந்த உறவு தொடர்பு வந்து இறைவனில் இணைகின்ற உறவு தொடர்பாக ஒரு அர்த்தத்தை கொடுக்கின்றது என்று நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே நீங்கள் சொன்னது போல இந்த உடல் சுகாதாரம், உடல் சுத்தம் மற்றும் அழகான, அதாவது ஒருவரை ஒருவர் கவருகின்ற முறையிலே உடை அணிதல், நல்ல உடை, தகுந்த அழகான உடைகளை அணிதல், மற்றவருக்கு பிடித்தமான நிறத்திலே, இது போன்ற விடயங்கள் அதெல்லாம் வந்து ஒரு தாம்பத்திய வாழ்க்கையில் ஒரு விட்டு கொடுப்பு. அப்போ அதாவது முற்று முழுதாக நாங்கள் எங்களுடைய அகத்தில் இருந்து நாங்கள் மாறாவிட்டாலும் ஃபாதர், சில நேரங்களில் கணவனுக்கு பிடிக்கிறது என்ற போது நாங்கள் அதை விட்டு கொடுக்குறதில் எங்களுக்கு எதுவுமே குறைந்து போகிறதில்லை. அதே போல் மனைவிக்காக சில விஷயங்களை விட்டு கொடுக்குற போது அங்கே அந்த தாம்பத்தியம் அழகு பெறுகிற. ஸோ கணவனுக்கு பிடித்த விதத்தில் உடை அணிகிறது. இதில் ஒரு விஷயத்தை நாங்கள் கட்டாயமாக கவனிக்க வேணும். நாங்கள் கணவனுக்கு முன்னால் என்ன மாதிரி நாங்கள் உடை அணிஞ்சோ அதே தோட்டத்தில் இருக்கிறோமோ அதே மாதிரி நாங்கள் வெளியில் போகணும் என்று யோசிக்கக்கூடாது. இப்படியான இந்த குடும்ப உறவுகள், எங்களுடைய தனிப்பட்ட விருப்பங்கள், எதிர்பார்ப்புகள், இதுகளுக்கு மத்தியிலேயும் நாங்கள் வந்து ஒரு சமூகம், அதாவது வந்து மனிதன் ஒரு சமூக பிராணி என்றது கம்மிய, நாங்கள் சமூகமாக வாழ்கிறவர்கள், எங்களுடைய சமூகத்துக்கென்று சில பாரம்பரியங்கள், கட்டுப்பாடுகள், பழக்க வழக்கங்கள், விழுமியங்கள் வந்து தொடர்ச்சியாக பாரம்பரியமாக கடைபிடித்து வருகிறது. அந்த ஒழுக்க நெறிமுறைகளிலிருந்து நாங்கள் விலகாதவர்களாகவும் இருக்க வேண்டும். ஸோ அப்போ எங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கை துணைக்கு விருப்பமான முறையில் நாங்கள் வாழ்கிறது வந்து ரெண்டு பேருக்குமே சந்தோஷம். அதாவது அது ஒரு யுத்தம்னு எடுத்தோம்னா அந்த யுத்தத்தில் வென்றாலும் எனக்கு சந்தோஷம், தோற்றாலும் எனக்கு சந்தோஷம் என்ற மாதிரி கணவன் மனைவிக்கு இடையிலான அந்த உறவு வந்து எப்பயுமே விட்டு கொடுக்கறத, ஒருத்தரை ஒருத்தர் சந்தோஷப்படுத்துறதுல வந்து நாங்கள் கூடுதலான கவனம் செலுத்தினோம்னா எப்பயுமே ஒரு வெற்றிகரமான திருமண வாழ்க்கையை நாங்கள் கொண்டு செல்லலாம். வெற்றிகரமான தாம்பத்திய உறவை பற்றி நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த தாம்பத்திய உறவிலே நாங்கள் பார்க்கின்றோம், இந்த கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே இருக்கின்ற இந்த உறவு வந்து அந்த திருமணத்தை காலகாலமாக வலுப்படுத்த வேண்டியதாக இருக்கின்றது. ஆரம்பத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், உளவியல் ரீதியாக பார்க்கின்ற போது இந்த ரொமான்டிக் ஸ்டேஜ் ஆஃப் மேரேஜ் என்று சொல்கிறோம், காதல் வசப்பட்ட பகுதி. அந்த காதல் வசப்பட்ட பகுதி ஒரு குறிப்பிட்ட காலத்திலே முடிந்து விடுவது இயற்கையாக இருக்கின்றது. இருப்பினும் அவர்கள் தங்களுடைய மற்றைய காலங்களிலும் கூட ஒருவரை ஒருவர்
அதாவது விட்டு பிரிகின்ற நோக்கத்தோடு இல்லாமல் இணைகின்ற நோக்கத்தோடு வாழ வேண்டும் என்று நாங்கள் பார்க்கின்றோம். இந்த ரீதியாக நாங்கள் பார்க்கின்ற போது நம்முடைய குடும்பங்களிலே நாங்கள் பார்க்கின்ற போது, டாக்டர் உங்களுடைய அனுபவத்தை கூட நீங்கள் சொல்லலாம் இந்த விஷயத்திலே. அதாவது சின்ன சின்ன வீடுகளுக்குள்ளே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படி வாழ்கின்ற நேரத்திலே அவர்களுக்கு தேவையான இந்த பிரைவசி என்று சொல்கின்றோம், அந்த தனித்துவமான அந்த இடம், அதற்கான அந்த சூழ்நிலை, அவர்கள் தாம்பத்திய உறவை தனிப்பட்ட ரீதியாக தங்களுக்குரியதும் இரகசியமானதுமாக அவர்கள் அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலையை நாங்கள் எந்த அளவுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது? இதனை நீங்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்தை என்ன எப்படி சொல்லலாம்? சாதாரணமாக வசதியாக வாழ்பவர்களுடைய மத்தியில் இந்த பிரச்சனை குறைவாக இருந்தாலும் ஒரு நடுத்தர மட்டத்தில் அல்லது கொஞ்சம் ஒரு ஏழைகளாக வாழ்கிற அந்த மக்கள்ன்ற வாழ்க்கையை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இந்த பிரைவசி, அதாவது வந்து திருமண வாழ்க்கையில் நாங்கள் பார்த்த எத்தனையோ ஆயத்தங்கள் வந்து மிக முக்கியமானதாக மேற்கொள்ளப்பட வேண்டியதாக இருந்தாலும் திருமணத்துக்கு பின்னர் அந்த தாம்பத்தியம் என்ற உறவை வந்து அவர்கள் வந்து வெற்றிகரமாக ஒரு முழு மனதோடு சந்தோஷமாக அவர்கள் வந்து அனுபவிப்பதற்கு அதுக்குரிய சூழ்நிலை வந்து மிக முக்கியமானதுன்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஃபாதர். அதுக்கண்டு அவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட இடம், அது ஒரு பிரைவசியான இடம்ன்றது வந்து மிக மிக முக்கியமானது. அதை ஏற்படுத்தி கொடுக்கறதில் வந்து பெற்றோர்களும் அவங்களுக்கு சேர்ந்த உற்றார்கள் அந்த அவங்களோட வாழ்கிறவங்களும் அதில் ஒரு கூடுதலான கவனம் செலுத்த வேணும். அதாவது திருமண உறவுன்றது வந்து அந்த உடல் ரீதியான அந்த சேர்க்க சொல்லுவாங்க, ஆசை 60 நாள், மோகம் 30 நாள்ன்ற அது முடிஞ்சு போகலாம். ஆனால் அதுக்கு மிஞ்சி அந்த மனது இணைகிற அந்த உணர்வுகள் என்ற தொடர்பும் அந்த உணர்வுகள் என்ற தொடர்ச்சியாக வர அந்த ஒரு உள்ளார்ந்த அந்த அன்பும் வந்து எப்பயுமே தொடர்ந்து வரப்போகிறது ஃபாதர். ஸோ அப்போ அந்த ஆரம்பத்தில் அவர்கள் வந்து தங்களை உணர்ந்து கொள்கிறதுக்கு அந்த திருமண வாழ்வின் ஒரு நோக்கமான அந்த அந்த உறவை வந்து அவர்கள் சரியான முறையில் கொண்டு போகிறதுக்கு சரியான சூழ்நிலையை வழங்க வேண்டியதும் ஒவ்வொரு பெற்றோர்களினதும் அவர்களை சேர்ந்த பெரியவர்களினதும் ஒரு முக்கியமான கடமையாக பெரியவர்களை பற்றி சொன்னீர்கள். அதாவது இப்போ நாங்கள் வந்து ஒரு தம்பதிகள் திருமணம் முடிக்கின்ற போது அந்த திருமணத்துடைய குறிக்கோள், நோக்கம், தி ஆப்ஜெக்டிவ் ஆஃப் மேரேஜ் என்று நாங்கள் பார்க்கின்ற போது ஆரம்பத்திலே நம்முடைய திருச்சபை கூறிக்கொண்டு வந்தது திருமணத்தின் முதலாவது நோக்கம் குழந்தை பேறு என்று சொன்னது. இரண்டாவது நோக்கம் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் இருக்கின்ற பிளவுபடாத்தன்மை, இன்டிஸ்சொல்யூபிலிட்டி என்று சொல்வார்கள். அப்போ இந்த நிலையை நாங்கள் பார்த்து இப்பொழுது அது மாறிவிட்டதை நாங்கள் பார்க்கின்றோம். அது இடம் மாறி வந்திருக்கின்றது. இப்பொழுது முதலாவது குறிக்கோள் வந்து இன்டிஸ்சொல்யூபிலிட்டி என்று பார்க்கின்றோம். இரண்டாவது தான் குழந்தை பேர் என்று பார்க்கின்றோம். அது நியாயமானதாகத்தான் எனக்கும் தோன்றுகின்றது. அப்படி பார்க்கின்ற போது குழந்தைகள், அதாவது நம்முடைய சமுதாயத்திலே திருமணத்தின் நோக்கம் என்ன என்று பார்க்கும்போது திருமணம் முடித்து விட்டது, இனி அடுத்த கட்டம் குழந்தைகள் தான் என்று ஒரு குறிப்போடு வாழ்கின்றதை பார்க்கும். விசேஷமாக இந்த பெண்ணை பெற்றவர்கள், மாப்பிள்ளையை பெற்றவர்கள் இதை பற்றி கொஞ்சம் அவதானம் அதிகமாக செலுத்துவதை, கொஞ்சம் தலையீடு, அவர்களுடைய தலையீடு கூடுதலாக இருப்பதை கொண்டு நாங்கள் பார்க்கின்றோம். இப்படியான விடயங்கள் உங்களுடைய அனுபவத்திலே, மருத்துவ அனுபவத்திலே நீங்கள் இதை பற்றி நீங்கள் என்ன சொல்லலாம்? அதாவது நீங்கள் சொன்னது மாதிரி ஃபாதர், குழந்தை பேருன்றது வந்து அடுத்த ஒரு விடயம்தான், அதாவது தேவையானது. அதை நாங்கள் ரெண்டாவது இடத்துக்கு நாங்கள் மாற்றியிருக்கிறோம். கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கிற பிரியாத நெருக்கமான உறவுக்கு தான் நாங்கள் இங்கே முதலிடம் கொடுக்கிறோம். இப்போ இந்த திருமண உறவு, அதில் வர இந்த தாம்பத்திய வாழ்க்கைன்றது வந்து ஒரு பயணம். நாங்கள் இந்த பயணத்தை எப்பயுமே ஒரு ஒரு இறுக்கமான பட்டி பிடிப்போட, ஒரு அன்போடு நாங்கள் அந்த பயணத்தை வந்து மேற்கொள்ள வேணும். இந்த பயணத்தை மேற்கொள்கிற பாதையில் எங்களுக்கு எத்தனையோ விடயங்கள் வரும். அதில் மாறு ஒரு விடயமாக நாங்கள் இந்த குழந்தை பிறப்பை நாங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளலாம். அது சிலருக்கு எளியாக வரலாம், சிலருக்கு பிந்தி வரலாம், சிலருக்கு உண்மையாக 10-15 வருஷம் கடந்த பிறகு கூட அந்த பாக்கியம் வந்து கிடைக்கலாம். அது வந்து கடவுளுடைய ஒரு வரம் என்று நாங்கள் நினச்சி அந்த பாக்கியத்தை வந்து வரவேற்க வேணும். யாருடைய கட்டாயத்துக்காகவோ யாருடைய வற்புறுத்தலுக்காகவோ நாங்கள் அவசரமாக வந்து குழந்தையை பெற்றுக்கொள்ளவோ அதை பொறுப்படுத்தி வளர்க்கவோ அது வந்து எங்கிட்ட கஷ்டம். எங்களுடைய சந்தோஷமான தாம்பத்திய வாழ்க்கையில் அந்த தாம்பத்திய இன்பகரமான பயணத்தில் எங்களுக்கு வார சின்ன சின்ன ஒரு கிஃப்ட், அதில் வார ஒரு அழகான கிஃப்டாக நாங்கள் அந்த குழந்தை செல்வத்தை ஏற்றுக்கொள்ளலாம். இதில் அவசரப்படாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் மருத்துவ ரீதியாக சொல்கிறதுன்னு சொன்னால் யாரும் அவங்கள வந்து கட்டாயப்படுத்த தேவையில்லை. உண்மையாக அடுத்தது யாருமே, அதாவது உங்களோட சாதாரணமான உடல் நலத்தோடு இருக்கிற ஒரு கணவனும் மனைவியும் வந்து
திருமணம் முடித்த காலத்திலிருந்து ஒரு வருடங்கள் வரைக்கும் எந்த விதமான அச்சமும் பயமும் இல்லாமல் சாதாரணமாக வாழலாம். தங்களுடைய அதாவது குழந்தை பேற்றி அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற கட்டத்தில் அது ஒரு வருடத்துக்கு இடையில் அவங்களுக்கு வந்து சாதாரணமாக கிடைக்கும். ஒரு வருடங்களுக்கும் பிந்தியும் அவர்கள் இருவரும் ஒன்றாக இருக்கிறார்கள், குழந்தை பேற்றை எதிர்பார்த்து அதற்கான ஆயத்தங்களை மேற்கொண்டு இருக்கிறார்கள். அவ்வாறான நிலையிலும் தாமதங்கள் ஏற்படுமாக இருந்தால் சரியான முறையில் உரிய நிபுணர்களை, மருத்துவ நிபுணர்களை அணுகி தகுந்த ஆலோசனைகளை பெற்று அதை அவர்கள் வந்து கை கொள்ள வேண்டியது அவசியம். அதை விடுத்து மாமா மாமி அம்மா அப்பாவோட கட்டாயத்துக்காக எடுத்த எடுப்பில் வந்து குழந்தை அது வந்து ஒரு இலேசப்பட்ட ஒரு விடயம் அல்ல. அது வந்து எவ்வளவோ ஒரு பிளான், அது எவ்வளவோ ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு நுட்பமான விடயம். அது கடவுளால் எங்களுக்கு தார நேரம், நாங்கள் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேணும். அப்போ அதை நாங்கள் ரெண்டாவது பட்சமாக வச்சுக்கொண்டு, அதாவது அடுத்தடுத்த கட்டங்களாக வச்சுக்கொண்டு நாங்கள் திருமணம் என்ற உறவில் இணைக்கிற போது எங்களுக்கிடையான அந்நியோன்யமும் உணர்வு ரீதியான அந்த அன்பும் அந்த பாசமும் கொண்ட அந்த தொடர்ச்சியான பயணம் முக்கியம் என்பதை நாங்கள் மறக்காமல் இருக்க வேண்டியது. அதாவது திருமணம் என்ற அந்த புனிதமான உறவு தொடர்பின் குறிக்கோள் வந்து அந்த உறவு தொடர்பு தான். எப்போது அதாவது ஆணும் பெண்ணும், அதாவது நாங்கள் ஆன்மீக ரீதியாக பார்ப்பது போல, முதலாவதாக கணவன் மனைவிக்கு மீட்பின் வழிகாட்டியாகவும் மனைவி கணவனின் மீட்பின் வழிகாட்டியாகவும் ஒருவருக்கொருவர் உறுதுணையாக இந்த பாதையை அமைத்து கொண்டு செல்வது தான். இந்த உலகத்திலே அவர்கள் கணவன் மனைவியாக இருப்பார்கள், இந்த உலகத்தை விட்டு போனதுக்கு பிறகு அவர்கள் கணவன் மனைவியாக இருக்க மாட்டார்கள் என்று ஆண்டவரே சொல்கின்றார். ஆகவே அவர்கள் இருக்கின்ற போது அவர்களுடைய ஆன்மீக தொடர் பயணத்தை நிர்ணயித்து கொடுப்பதற்கு திருமணம் ஒரு அமைப்பாக இருக்கின்றது. அப்போ இதுதான் குறிக்கோளாக இருக்கின்றதே தவிர குழந்தை பேர் இரண்டாவது குறிக்கோளாகத்தான் இருக்கின்றது. ஆகவே குழந்தை பேர் இறைவனுடைய திருவிழப்படி வருகின்றது. ஆகவே குழந்தைகள் தான் கிடைக்க வேண்டும் திருமணத்திற்கு என்ற ஒரு கருத்தை வைக்காமல், கிடைத்தால் நன்று, இறைவனுக்கு நன்றி, கிடைக்கவில்லை என்றால் இறைவனுடைய கருத்தை நான் ஏற்றுக்கொண்டு இறைவனுக்கு நன்றியை கொடுப்பேன் என்ற ஒரு ரீதியாக நாங்கள் வைக்கலாம். இப்படி நீங்கள் சொன்னது போல மருத்துவ ரீதியாக இந்த விடயத்திலே கவனிக்க வேண்டிய விடயங்கள் குறித்து பார்க்கின்ற போது சில அதாவது நிலையங்கள், கருத்தரிப்பு நிலையங்கள் என்று இப்பொழுது புதிதாக நம்முடைய பக்கங்களிலே ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த வைத்தியர் வருகின்றார், விசை எடுத்துவர் என்று சொல்லி அவர்கள் சில விஷயங்களை கொடுக்கின்றார்கள். இந்த இவர்களிடம் நம்முடைய மக்கள் ஆலோசனை பெற்று போகின்ற போது அங்கே செயற்கையான முறையிலே குழந்தைகள் பெற்றுக் கொடுக்கப்படுகின்றன. உதாரணமாக நாங்கள் IVF என்று சொல்லுகின்றோம், செயற்கை சாதனங்கள் என்று, கருத்தரிப்பு சாதனங்கள் மூலமாக அல்லது கருத்தரிப்பு முறைகள் மூலமாக என்று நாங்கள் பார்க்கின்றோம். இப்படியான சில விடயங்கள், இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன என்று நான் முன்னர் கூறியது போல திருமணம் முடித்த உடனே குழந்தை என்று நாங்கள், அதாவது குழந்தை செல்வம் எங்களுக்கு கிடைத்து விட வேண்டும் என்று நாங்கள் வந்து அவசரப்பட தேவையில்லை. ஒரு வருடங்கள் வரைக்கும் நாங்கள் அல்லது இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு நாங்கள் வெயிட் பண்ணலாம். எங்களுடைய உடல்நிலை, அதாவது கணவனும் மனைவியும் எல்லா விதத்திலும் ஒரு குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியான உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கிறார்கள் என்ற பட்சத்தில் இவ்வாறான நிலையங்களை தவித்து கொள்வது வந்து மிகவும் நல்லது. எங்களுடைய அதாவது எங்களுடைய கத்தோலிக்க திருமறையின் படியும் ஒரு இயற்கையான முறையில் குழந்தை உருவாகுவதும் குழந்தை வளருவதும் தான் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. உடல் ஆரோக்கியத்திற்கும் அதுவே சிறந்தது. அது மட்டுமல்ல அந்த குழந்தையினுடைய எதிர்காலத்திற்கும் அது ஒரு ஆரோக்கியமான, அதாவது உடலியல் ரீதியாக உளவியல் ரீதியாக ஆரோக்கியமான குழந்தையாக அது வளர்வதற்கும் இயற்கையான முறைகள் தான் சிறந்தது. எப்பொழுதுமே இந்த செயற்கையான முறைகளை வந்து நாங்கள், அதாவது செயற்கையான முறைகளை கொஞ்சம் எங்களிலிருந்து தூர வைத்து கொள்வது மிகவும் நன்று. அது மட்டுமில்லை இந்த செயற்கையான முறைகளை நாங்கள் நிறைய வழிகளில் பின்பற்ற போது அது பெறப்போகிற குழந்தைக்கு மட்டுமில்லை எங்களுடைய உடலியல் ஆரோக்கியத்திற்கும் எத்தனையோ விதமான பாதிப்புகளை ஏற்படுத்துறதால எங்களுடைய சந்தோஷம், அதாவது எங்களுடைய மன நிம்மதி கெடுகிறது. அதே நேரம் கணவன் மனைவிக்கு இடையிலே சில பிணக்குகள், அதாவது ஒரு புரிந்துணர்வு இல்லாமல் ஒரு அவர்களுக்கு இடையிலான சந்தோஷம் கெடுகிறது. ஸோ அப்போ நாங்கள் அப்படி நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் இழந்து கொள்ள வேண்டி வரும். ஆகவே அப்படியான நேரங்களில் நாங்கள் பொறுமையாக காத்திருந்து, அதாவது எங்களுக்கு எல்லாமே ஓகே, நாங்கள் ஃபுல் ஹெல்தியாக இருக்கிறோம்ன்ற பட்சத்தில் அப்படியான விடயங்களை நாங்கள் எடுத்த எடுப்பில் நம்பாமல் இருக்கிறது நல்லது என்றது வந்து என்னுடைய கருத்து. ஆம், அதாவது குழந்தை பேர் இல்லாமல் இருப்பது குறைபாடு என்று நாங்கள் பார்க்க முடியாது, இறைவனுடைய திருவுளம் என்று பார்க்கின்றோம்.
அது நாங்கள் முடிந்தவரை நாங்கள் நிவர்த்தி செய்வதற்கு இயற்கையான முறையிலே நாங்கள் வந்து முயற்சி செய்கின்றோம் என்று பார்க்கின்றோம். வைத்தியத்துறையிலே கூட இதனை நாங்கள் பார்க்கின்ற போது, அதாவது நம்முடைய திருச்சபை கூறுகின்ற சட்டங்கள் இருக்கின்றன, நெறிமுறைகள் இருக்கின்றன, இதற்கு பிறழ்வு ஏற்படாத முறையிலே நாங்கள் வைத்தியத்துறையை நாடுவது தான் நாங்கள் வந்து மக்களுக்கு இன்று சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. உதாரணமாக ஒரு விடயம் சொல்கிறேன் ஃபாதர். இப்போ அம்மாவும் அப்பாவும் வந்து குழந்தை, அதாவது வந்து அவங்களுக்கு வந்து எல்லாமே ஓகே, ஆனால் ஒரு ஒரு அந்த அம்மாவால் அந்த குழந்தையை சுமக்க முடியாது, அவருடைய கருப்பை வீக்காக இருக்குது, ஆனால் மற்றபடி அவருக்கு எல்லா கண்டிஷனும் ஓகேண்டா, அப்படியான ஒரு கட்டத்தில் வந்து வாடகை தாய் என்கிற ஒரு நிலையை வந்து நாடி செல்றதில் வந்து தவறு இல்லை என்றது வந்து தகுந்த மருத்துவ காரணங்கள் இருக்குது, குழந்தை அவங்க பெற்றுக்கொள்ளலாம், அந்த தாங்கி அந்த குழந்தை வளர்கிற சூழல் மட்டும் அதாவது ஃபேவராக இல்லை என்கிற ஒரு கட்டத்தில் அப்படியான சில முறைகளை நாடலாம். அது வரைக்கும் நாங்கள் வந்து இயற்கையான முறைகளில் சரியான முறைகளில் வந்து போகிறது வந்து மிகவும் நல்லது. அதே நேரத்தில் நம்முடைய இந்த மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய விடயங்களை பற்றி பார்க்கின்ற போது, நாங்கள் சில நேரங்களில் மக்கள் வந்து அவசரப்பட்டு விடுகின்றார்கள், தவறான முடிவுகள் எடுத்து விடுகின்றார்கள், இப்படியான சந்தேகங்கள் இருக்கின்ற போது, இதற்கு அதாவது இது பற்றி தெரிந்திருக்கின்ற குருவானவர்களை அவர்கள் சந்தித்து கத்தோலிக்க மக்களாக இருக்கின்ற போது அவருடைய ஆலோசனையின் பேரிலே அவர்கள் தங்களுடைய மருத்துவ முயற்சிகளை மேற்கொள்வது அவர்களுக்கு பயனளிக்கும் என்பதையும் நாங்கள் இந்த நேரத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். இப்படியாக ஏனென்று சொன்னால் அவர்கள் குடும்பத்தில் நீங்கள் சொன்னது போல பிணக்குகள் ஏற்படலாம், சந்தேகங்கள் ஏற்படலாம், இது உண்மையாகவே என்னுடைய குழந்தை தானா என்ற ஒரு கருத்தும் ஏற்படலாம், வைத்தியர்கள் உண்மையாகவே ஜெனுவினாகவே இந்த விடயத்தை நடத்தினார்களா என்பது கூட இன்று நாங்கள் பார்க்க வேண்டிய பல விடயங்களில் ஒன்றாக இருக்கின்றது. இப்படியான நோக்கங்களை எல்லாம் தவிர்த்து நாங்கள் வந்து ஆரோக்கியமான குடும்பத்தை நடத்துவதற்கு இங்கே கூட இறைவனுடைய திருவுளம் குடும்பத்திலேயே பரிபாலிக்க வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளோடு தான் நாங்கள் இந்த கருத்துக்களை மேற்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே இந்த விடயத்தை பொறுத்த மட்டிலே கூட ஆண்டவருடைய அனுசரணை எங்களுடைய குடும்பத்திலே குடும்பங்களிலே ஏற்பட வேண்டும். இறைவனுடைய அனுசரணையின் படிதான் எல்லாமே நடக்கின்றது. குழந்தை பேறு என்பது மிகவும் முக்கியமான உன்னதமான ஒரு புதுமை. ஆண்டவர் இயேசு செய்த புதுமைகளை பற்றி நாங்கள் பார்க்கின்றோம். கடவுள் மூலமாக ஆண்டவர் இயேசு கடவுளுடைய அனுசரணையின் மூலமாக புதுமைகள் மக்களுக்கு புரிந்தார். ஆனால் இன்னுமே கடவுள் புதுமையை புரிந்து கொண்டிருக்கின்றார் ஒவ்வொரு தாயுடைய கருப்பைக்குள்ளேயும் குழந்தை பேறு மூலமாக. ஆகவே அந்த உன்னத நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதனை வரவேற்று அதற்கு உரிய மதிப்பையும் கௌரவத்தையும் கொடுத்து குழந்தைகளை இறைவனின் செல்வங்களாக ஏற்றுக்கொள்வதற்கு தேவையான அனுசரணையை இறைவன் தருகின்றார் என்பதை நாங்கள் மறந்து விடாமல் இறைவனோடு நாங்கள் இணைந்து ஒரு ஜெபத்திலே ஈடுபட்டு இந்த நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வருவோம். அன்பான ஆண்டவரே, மக்கள் வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று உம்முடைய திருவுளத்தின்படி உண்டாகுக என்ற உம்முடைய வார்த்தையின்படியாக உலகத்தை உருவாக்கினீர், அகிலத்தை பிரபஞ்சத்தை உருவாக்கினீர். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் உம்முடைய உயிரை பதித்து அந்த உயிருக்கு உம்முடைய மூச்சை கொடுத்து உயிர்ப்பித்தீர். ஆண்டவரே, எங்களுடைய மக்களுக்கு திருமணத்தின் மூலமாக நீர் கொடுக்கின்ற இந்த குழந்தை பேர் என்ற வரத்துக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். உம்முடைய திருவுளத்தின்படி நீர் தேர்ந்து வைத்திருக்கின்ற சிலருக்கு உம்முடைய கருத்தின்படி வேறு வேறு விடயங்களை நீர் நிர்ணயித்து வைத்திருக்கின்றீர். அவர்களுக்கு குழந்தை பேறு சாத்தியம் இல்லாத நிலை ஏற்பட்டாலும் கூட அவர்கள் அதனை ஒரு குறைபாடாக எடுத்துக்கொள்ளாமல் உம்முடைய திருவுளமாக எடுத்துக்கொண்டு தங்களுடைய திருமண வாழ்க்கையின் ஏனைய கடமைகளை ஏற்று நிறைவேற்றுகின்ற பக்குவத்தை அவர்களுக்கு பதித்தருளும், அவர்களுக்குள் பதித்தருளும். ஆண்டவரே, திருமணத்தில் குழந்தை பேறு என்ற வரத்தை பெறுகின்றவர்கள் உம்முடைய குழந்தைகளை அவர்கள் அடையாளம் கண்டு அவர்கள் அதனை பெற்றெடுத்து வளர்த்து உம்முடைய நாமத்திற்கு மகிமைக்காக, உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக தங்களுடைய குழந்தை வளர்ப்பை மேற்கொள்வதற்கு உம்முடைய அனுசரணையை அவர்களுக்கு கொடுத்துடலாம். எங்கள் அனைவருக்கும் உம்முடைய வல்லமையை கொடுத்து, உம்முடைய அருளை கொடுத்து, உம்முடைய அன்பை கொடுத்து எங்களை காத்தருளும், எங்களை அரவணைத்தருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்மை பார்த்து வந்தாடுகின்றோம். ஆமேன், ஆமேன். நன்றி டாக்டர், வணக்கம். எங்களோடு இணைந்து கொண்டமைக்கு நல்வாழ்த்துக்கள். Thank you, Father.